அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரீமி காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, நடுவில் 2 கீர்னை 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோன்னா 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூட நம்ம மசாலா சேர்த்து வதக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வதங்கிரும். இதோட பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சில தக்காளிலாம் நம்ம எவ்வளோ நேரம் வதக்கினாலும் அப்படியே முழுசாக தெரியும். அதை நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. காளான் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், அதுலேயுமே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுனால இது கூட க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க தேங்காய் பால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 செகண்ட் பேன்லேயே இருக்கட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது க்ரீமி காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கருவேப்பிலை மேலே ஆட் பண்ணி இதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காளான் கிரேவி ரெடி. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃபீல் வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ப்ளஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.